ஓகே फ्रेंड्स தீபாவளி நல்லபடியா முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்கோமா எல்லாரும் தீபாவளி நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்க தீபாவளி நல்லபடியா முடிஞ்சிருக்கும் இந்த ஜிலேபிக்கு ஆரஞ்சு கலர் வரைக்கும் இந்த ஆரஞ்சு போடுறோம் இதே கிரீன் கலர் இருந்தால் கிரீன் கலர் ஜிலேபி வருமா ஜிலேபி ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும் ஏதாவது சட்டா இருக்கா அப்ப ஏதாச்சும் நீ வித்தியாசமா கிரீன் ஜிலேபி போடலாம்ல உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா என் மூளன Hi friends. Hi friends. Welcome to Mrs. Sir. Me. Varnika's new hairstyle. All of you have seen. Come on. Every weekend, tell me Varnika's hairstyle. After that, Diwali. All of you are going to celebrate. Do you have a number? How are we going to celebrate? Safe. Safe. Unde. Sweeta. Sweeta. Super. Do you have a number? இந்த வ்ளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா நாங்க தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் அண்ட் காரம்லாம் பண்ணோம் அண்ட் எப்படி பிளான் பண்ணிட்டு எப்படி 2 டேஸ் குள்ள அதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல காமிக்க போறேன் இது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட போறேன் இன்னைக்கு பார்ட் 1 வீடியோல வந்து மூணு ஸ்வீட்ஸ் பார்க்க போறீங்க பார்ட் 2 வீடியோ வந்து அப்புறமா வரும் ஒரு 2 டேஸ்ல சோ வித்தவுட் ஃபர்தர் டியிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் எனக்கு வருது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சரி சரி ஃபர்ஸ்ட் அம்மா பேசுறேன் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணிக்க போறோம் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஓகே சோ தட் நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்து இதோ இங்க லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் என்னென்ன இல்லைன்ட்டு நான் பிளான் பண்ணிருக்கிற ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் வந்து ஸ்வீட்ஸ்க்கு லட்டு பூந்தி லட்டு அதிர்சம் காஷ்யூ கத்லி இல்லட்டி மைசூர் பாக் பண்ணலான் இருக்கேன் ஏதாவது ஒண்ணு அப்புறம் ஜாங்கிரி காரம் வந்து மிக்சர் முறுக்கு ஆனியன் சமோசா ஆனியன் சமோசாக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் சாட்டர்டே மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இந்த மேடம் இங்க உட்கார்ந்துருக்காங்க சே ஹாய் ஓகே ஆனியன் சமோசாக்கு ரெடியா பண்ணி வச்சிருவேன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அதை ஃப்ரை பண்ணிப்பேன் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுற பிளான் இன்னைக்கு வந்து வெனஸ்டே ஆஃப்டர்நூன் ஆகுது இன்னைக்கு நாளைக்குள்ள இதெல்லாம் முடிச்சிடணும்னு இருக்கேன் இது வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிற ஐட்டமோட எல்லா ரெசிபீஸும் எழுதி வச்சிருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன் ஸோ தட் எனக்கு எதாவது டிப்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னா இங்கே எழுதிட்டேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணும்போது ஸோ அவ்வளோதான் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் என்னென்ன வீட்டில் இல்லை அப்படின்றதெல்லாம் இங்கே எழுதிட்டேன் காஸ்கோ அண்ட் இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ஷாப்பில் வாங்குறதுக்கு இப்போ விஜய் போய் வாங்கிட்டு வந்துடுவார் நான் ஒன்று ஒன்றா பண்ண வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஒரு ரெசிபிஸும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் லட்டு நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதிர்சம் வந்து ஒரு ரெடிமேட் பேட்டர் இருக்கு அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மைசூர் பாக் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஜாங்கிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் மிக்சர் முறுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் ஸோ இந்த 3 ஐட்டம்ஸும் எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இப்போதைக்கு இவ்வளோதான் ஐட்டம்ஸ் ரெசிபி எல்லாம் எழுதியாச்சு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு கிராசரி திங்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் வாங்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஜாங்கிரி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் வடை கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டு அது ஒரு பெரிய தட்டில் நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிளறி கிளறி விட்டுக்கணும் அண்ட் நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அதை நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக இந்த மெஹந்தி கோன்லாம் போடுற மாதிரி நம்மளுக்கு அழகாக அப்படியே ஜாங்கிரி சுற்ற ஈஸியாக வரும் நான் எண்டில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கேன் முதல்ல சின்னதாக போடுங்க அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம் எனக்கு வந்து இந்த ஹோல் கரெக்டாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம் சுகர் சிரப்புக்கு ஒரு அகலமான பேனில் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன் 1 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம அதை பாயில் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி நல்லா தெரியுது இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி
அடுத்து ஜாங்கிரி தான் பொரிக்கிற வேலை. அதுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க, ஒரு ஹாஃப் இன்ச் ஆயில் ஊற்றுனா போதும். நான் பாருங்க இவ்வளோ கம்மியாக ஊற்றிருக்கேன், பேன்கீல ஹாஃப் இன்ச் ஆயில் ஊற்றி ஒரு சின்ன இந்த ஜாங்கிரி மாவு போட்டால் அது கொஞ்சம் பபுள் ஆகி மேலே வர மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம எண்ணெயில் அழகழகாக ஜாங்கிரியை சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஜாங்கிரி மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப் வரலாங்க, பட் அதுக்கப்புறமாலாம் ரொம்ப ஈஸியாக அந்த சுழிலாம் ரொம்ப அழகாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போ இந்த சுட்ட ஜாங்கிரியை அப்படியே எடுத்து சைடில் இருக்கிற நம்மளோட சுகர் சிரப்பில் வந்து நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதில் கொஞ்சம் லைம் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க, ஸோ தட் கிறிஸ்டலைன் ஆகாமல் இருக்கும். ஒரு 1 மினிட்க்கு நம்மளோட ஜாங்கிரியை சுகர் சிரப்பில் நல்லா ஊற வச்சு எடுத்தால் சுட சுட ஜாங்கிரி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங். நேற்று வந்து நம்ம ஜாங்கிரி பண்ணிட்டோம், ஸோ லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஓவர், ஜாங்கிரி ஓவர். ஸோ மீதி இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன், இதில் எவ்வளோ பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து கேஷ்யூ கத்லி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ், ஹோல் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. சுகர் சிரப் செய்கிறதுக்கு பேன் முதல்ல வச்சுட்டேங்க. நம்ம 3/4 கப் கேஷ்யூ எடுத்தோம்ல, அதுக்கு எக்ஸாக்டாக 1 கப் கேஷ்யூ நட் பவுடர் வந்துச்சு. முதல்ல 1/2 கப் சுகர் போட்டு அதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன்ஸ் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு அது ஜஸ்ட் கவர் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும், சுகர் கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இந்த சுகர் சிரப்பை பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ்யூ நட் மாவை போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடணும். நான் வந்து 2 பேட்சஸில் போடுறேன், ஸோ தட் எந்த கட்டியும் வராத மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ ஸ்மூத்தாக இருக்குது, எந்த கட்டியும் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் 2nd பேட்ச் ஆட் பண்ணுறேன், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணுங்க, எந்த லம்ஸும் வராத மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா கிளறணும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு நல்லா எல்லாமே சுருண்டு சைட்லேருந்து அப்படியே ஒரு பால் மாதிரி வரும் நம்மளுக்கு. நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன், அது வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம கிண்டாமல் இருந்தாலும் அதில் லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு வரும்போது அதில் எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன், ஸோ தட் அது இன்னும் நல்லா சுருண்டு பாலாக வரும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்மளோட கத்லி ரெடி. இதை நம்ம என்ன பண்ணணும்னு அடுத்து காமிக்கிறேன். சைடில் வந்து தனியாக ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நெய் தடவிட்டு நம்மளுக்கு பால் மாதிரி வந்த அந்த கேஷ்யூ கத்லியை அதில் போட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி டவ் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சூடாக இருந்தால் நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் ரவுண்டாக நல்லா ஸ்மூத்தாக சப்பாத்தி டவ் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பட்டர் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரியே ரவுண்டோ ஸ்கொயரோ நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நல்லா ரோல் அவுட் பண்ணிவிட்டு அழகழகாக கட் பண்ணி கேஷ்யூ கத்லியை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேஷ்யூ கத்லி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிஷ் செய்ய போகலாம். இப்போ நம்ம அதிரசம் செய்ய போகிறோங்க. அதிரசம்க்கு நான் வந்து இங்கே ஒரு ரெடிமேட் வெட் பேட்டர் இங்கே ஒருத்தங்க செல் பண்ணுறாங்க, உலவன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம அப்படியே டைரெக்டாக எடுத்து பொறிக்க வேண்டிதான். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எண்ணெய் காய வச்சாச்சு, தட்டி நம்ம எப்படி சாதாரணமாக அதிரசம் போடுவோம் அந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக போட்டுற வேண்டிதாங்க, வேறு எந்த வேல்யூமே இல்லை. அதிரசம்ல செம்ம சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அட்லாண்டாக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்க, இதோட இந்த வ்ளாக் முடியுது. இது தீபாவளி ப்ரிப்பரேஷன் part 1 வ்ளாக். part 2ல இன்னும் எக்ஸைட்டிங்கான ரெசிபீஸ் லைக் பூந்தி லட்டு, முறுக்கு, நெய் மைசூர் பாக், இந்த மாதிரி பல எக்ஸைட்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து நாங்கள் எங்களுக்கும் பேபிக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த பேக்கேஜும் வந்துச்சு. அதை பற்றி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் காமிக்கிறேன். டில் தென் பாய்.